இந்திய அணியோட முன்னாள் வீரரான வாசிம் ஜாஃபர் தான் கிரிக்கெட் வாழ்க்கையில் வந்து பார்த்ததுலேயே வந்து பெஸ்ட் ஃபினிஷர்ஸ் யாருன்னு வந்து சில பேரை வந்து லிஸ்ட் பண்ணி சொல்லியிருக்காரு. அவர் சொன்ன ஆட்களில் வந்து 2020 எராவுக்கு முன்னாடி இருக்க ஒரு ஆள் வந்து இருக்கார், அவர் யாருன்னு மீதி இருக்க ஆட்கள் யாருன்னு வந்து வாசிம் ஜாஃபர் சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். T20 ஃபார்மேட்டோட ஒரு ஸ்பெஷாலிட்டியே வந்து அந்த மேட்ச் வந்து கடைசி பந்து வரைக்குமே வந்து போகக்கூடிய ஒரு சூழல் வந்து ஏற்படும், யார் ஜெயிப்பா அப்படின்னு கடைசி நிமிஷம் வரைக்குமே நமக்கு தெரியாது. ஸோ இந்த மாதிரியான ஒரு ஃபார்மேட்டில் வந்து ஒரு டீமில் ஃபினிஷர்ஸோட ரோல் வந்து ரொம்பவே முக்கியம். இதுக்கு ஒரு முக்கியமான உதாரணம் தான் வந்து கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடந்து முடிஞ்ச இந்தியா பாகிஸ்தான் மேட்ச். இந்த மேட்ச்சில் வந்து விராட் கோலி வந்து செம்மையாக விளையாண்டு வந்து இந்தியன் டீமை ஜெயிக்க வச்சார். ஆனால் விராட் கோலி கூட வந்து சப்போர்ட் பண்ணி விளையாடினது ஹர்திக் பாண்டியா. ஹர்திக் பாண்டியா வந்து ஒரு ஃபினிஷராக தன்னோட ரோலை வந்து சூப்பராக பண்ணார். அந்த 40 ரன்ஸ் வந்து ரொம்பவே வந்து இந்தியன் டீம் ஜெயிக்கிறதுக்கு உதவியாக இருந்துச்சு. ஸோ ஹர்திக் பாண்டியா ஒரு ஃபினிஷராக தன்னோட ரோலை வந்து எந்தளவுக்கு சிறப்பாக பண்ணாரோ, ஸோ அவருக்கு பாடம் சொல்லிக் கொடுத்த அவருக்கு முன்னாடி வந்து கிரேட்டஸ்ட் ஃபினிஷர்ஸாக இருந்த ஆட்கள் வந்து நிறைய பேர் இருந்திருக்காங்க. அவங்க யாருன்னு தான் வந்து வாசிம் ஜாஃபர் சொல்லியிருக்காரு. அவர் சொன்ன முதல் ஆள் யாருன்னு பார்த்தோம்னா, அதாவது வாசிம் ஜாஃபரை பொறுத்த வரைக்கும் கிரேட்டஸ்ட் ஃபினிஷர் ஆஃப் ஆல் டைம் அப்படின்னு அவர் வந்து யோசிச்சாருன்னா, அவர் மைண்டுக்கு வரக்கூடிய முதல் பிளேயர் யாருன்னு பார்த்தோம்னா ஆஸ்திரேலியாவோட மைக்கேல் பெவன். மைக்கேல் பெவனை பற்றி இப்போ இருக்கக்கூடிய 2K கிட்ஸ்க்கு தெரியாது. ஏன்னா T20 ஃபார்மெட் வரதுக்கு முன்னாடியே வந்து ஒரு T20 ஃபார்மெட்டில் வந்து ஒரு பேட்ஸ்மேன் எந்த அளவுக்கு அதிரடியாக விளையாடுவாரோ அந்த மாதிரி ஓடிஐ ஃபார்மெட்லேயே வந்து மைக்கேல் பெவன் அதிரடியாக விளையாண்டு வந்தார். மைக்கேல் பெவன் பற்றி வாசிம் ஜாஃபர் என்ன சொல்லியிருக்காருன்னா, மைக்கேல் பெவன் வந்து கடைசி வரைக்கும் விளையாடுறாரு அப்படின்னா கண்டிப்பாக அந்த மேட்ச் வந்து ஆஸ்திரேலியா ஜெயிக்குங்கிறது உறுதி அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா நிறைய டைம் வந்து ஆஸ்திரேலியா ஒரு பெரிய டோட்டலை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து சேஸ் பண்ணுறதுக்கு மைக்கேல் பெவன் வந்து ரொம்பவே வந்து உதவியாக இருந்திருக்காரு. அண்ட் ஆல்சோ வந்து பாகிஸ்தானோட அதிரடி பேட்ஸ்மேனான ஜாவித் மியாந்தத்தையுமே வந்து கிரேட்டஸ்ட் ஃபினிஷர் ஆஃப் ஆல் டைம்னு வாசிம் ஜாஃபர் சொல்லியிருக்காரு. ஏன்னா பாகிஸ்தான் பல போட்டிகளை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக சேஸ் பண்ணுறதுக்கு ஜாவித் மியாந்தத்தை வந்து உதவியாக இருந்தார். இதில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்னா, இவங்க ரெண்டு பேருமே வந்து T20 ஃபார்மெட் வரும்போது அவங்க விளையாடுறத வந்து நிப்பாட்டிட்டாங்க. ஸோ இவங்க வந்து ப்ரீ T20 எராவை வந்து சேர்ந்தவங்க. ஸோ அவங்க வந்து அந்த காலத்துலேயே வந்து அவ்வளோ அதிரடியாக விளையாண்டுருக்கிறது வந்து இப்போ இருக்க 2K கிட்ஸ்க்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ட்ரிவியாவாக இருக்கும். வாசிம் ஜாஃபர் அடுத்து யார் சொல்லியிருக்காருன்னு பார்த்தோம்னா, கிரேட்டஸ்ட் ஃபினிஷர் ஆஃப் ஆல் டைம்னு பேசும்போது இந்த பேரை விட்டுட்டு நம்மளால் பேசவே முடியாது அப்படி ஒரு பேர் தான் வந்து வாசிம் ஜாஃபர் சொல்லியிருக்காரு. எஸ் நீங்கள் நினச்சது கரெக்டு தான், MS தோனியை பற்றி தான் வந்து வாசிம் ஜாஃபர் சொல்லியிருக்காரு. நிறைய ஹை ப்ரெஷர் கேம்ஸில் வந்து தோனி வந்து ரொம்ப காமன் கம்போஸ்டாக வந்து இந்தியாவுக்கு அந்த மேட்ச் வந்து முடிச்சு கொடுத்துருக்காரு. தோனி வந்து இந்த விஷயத்த வந்து ஒரு டைம் ரெண்டு டைம் மட்டுமே பண்ணல, நிறையா டைம் வந்து ஒரு ஃபினிஷராக ஒரு மேட்ச்சை வந்து தோனி முடிச்சு கொடுத்துருக்காரு. ஒரு மேட்ச்சை வந்து எப்படி முடிச்சு கொடுக்கணும், அதாவது ஒரு மேட்ச்சை வந்து எப்படி ஃபினிஷ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு தோனி வந்து ஒரு டெம்ப்ளேட்டே வந்து செட் பண்ணியிருக்காரு அப்படின்னு வாசிம் ஜாஃபர் சொல்லியிருக்காரு. தோனியோட சிறப்பே வந்து கேமை வந்து லாஸ்ட் பால் வரைக்கும் கொண்டு போய் ஆப்போசிஷன் சைடோட பவுலர்ஸ் மேலே வந்து ப்ரெஷரை போடுறது தான். தோனிக்கு வந்து ஷார்ட் விளையாடும்போது ஒரு பால் கனெக்ட் ஆகிடுச்சுன்னா கண்டிப்பாக வந்து 4-5 சிக்ஸஸ் வந்து வந்துடும். அண்ட் ஆல்சோ வந்து கேமுமே அதை வின் பண்ணி கொடுத்துருவாரு அப்படின்னு அந்த பாயிண்ட்லேருந்து நமக்கு தெரிய ஆரம்பிச்சிடும் அப்படின்னு வாசிம் ஜாஃபர் சொல்லியிருக்காரு. தோனியோட இந்த ஃபினிஷிங் டெம்ப்ளேட்டை தான் வந்து 23rd நடந்த மேட்ச்சில், அதாவது இந்தியா பாகிஸ்தான் மேட்ச்சில் வந்து ஹர்திக் பாண்டியாவும் விராட் கோலியும் ஃபாலோ பண்ணதாக வாசிம் ஜாஃபர் சொல்லியிருக்காரு.